ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ்வர் சேனல். இன்றைக்கி நான் தோசை தான் செய்ய போகிறேன். தொட்டுக்கே இல்லாமல் அந்த தோசையை சாப்பிட்ற மாதிரி தோசை தான் இது. வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி, கொத்தமல்லி தழை, பூண்டு போட்ட தோசை தான் இது. நமக்கு ஒன்றுமே தேவையில்லை, வெறுமனே கூட இதை செஞ்சு நெய் ஊற்றி சுட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் தோசையை ஊற்றிக்கிட்டேன், அதுக்கு மேலே வெங்காயம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இட்லி பொடியை போட்டுக்கலாம். இட்லி பொடியை போட்டுக்கிட்ட பிறகு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றிக்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்ல ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த தொட்டுக்கே வேண்டாம், நான் உடம்புக்கும் நல்லது. பூண்டுலாம் பிள்ளைங்கிட்ட கொடுத்தா தூக்கி தூக்கி போட்டுருவாங்க, இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளை பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரியவங்களுக்கும் உடம்புக்கும் நல்லது. அதேமாரி தோசை திருப்பி போடாமல் அப்படியே மடித்து சாப்பிடுங்க, உண்மையாக சூப்பராக இருக்கும். இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கிறீங்கன்னா எங்களை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.